ஹலோ நமஸ்தே, திஸ் இஸ் தீபு. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ப்ரான் பிரியாணி, அதாவது இறால் பிரியாணி இல்லைனா ஷ்ரிம்ப் பிரியாணின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். இது பாருங்கள், நான் ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன் 1 kg. இது வந்து நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 hour முன்னாடி பண்ண வேண்டிய ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான் சொல்ல போகிறேன். நான் இந்த பிரியாணிக்கு நம்மளுக்கு தேவையான ப்ரான்ஸ் வந்து நம்ம 1/2 hour மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது நம்ம பார்த்துக்கலாம். இது பாருங்கள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மஞ்சத்தூள் வேணும், அப்புறம் மிளகாத்தூள் வேணும், அப்புறம் வந்து கொரியாண்டர் பவுடர், அதாவது தனியா பவுடர் வேணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கரம் மசாலா வேணும், உப்பும் வேணும். இதெல்லாமே சேர்த்து நம்ம 1/2 hour நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். இது வந்து எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த சின்ன ப்ரான் தான் எங்களுக்கு கிடைக்கும். இறால் பெருசு வந்து ரொம்ப ரேர் கிடைக்கிறது. ஸோ இந்த சின்னதில் பண்ணாலும் பிரியாணி நல்லாயிருக்கும். ஸோ இது பாருங்க, உப்பு போட்டாச்சு, எல்லாத்தையும் போட்டு நம்ம 1/2 hour இதை ஊற வைக்க போகிறோம். அதே மாதிரி தான் அரிசியை நம்ம உடனே தான் 2 cup நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 cup நல்லா நான் கழுகி நல்லா தண்ணி ஊற்றி இது வச்சுருக்கேன். இதையே நம்ம 1/2 hour நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை ரெண்டையுமே நம்ம பண்ணி வச்ச பிறகு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் 2 cup அரிசி எடுத்துருக்கனால 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளியும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் வேணும், அப்புறம் வந்து எனக்கு வந்து பிரியாணிக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது கூட நம்மளுக்கு தனியா, அதாவது கொத்தமல்லி இலையும், அப்புறம் வந்து புதினா இலையும் வேணும். இது வந்து சடன் பிளான் அப்படின்னால எனக்கு வந்து இது ரெண்டையுமே வாங்கி வைக்க முடியல. இது எங்கள் வீட்டில் நிற்கிற ஒரு இலை. இது என்ன இலை அப்படின்னா மைசூர் மல்லி இலை அப்படின்வாங்க. இது சேம் நம்ம கொத்தமல்லியோட அத்தே ஃப்ளேவர் கொடுக்குற ஒரு இலை. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும், ஆனால் ஃப்ளேவர் அச்சசில் நம்மளோட கொத்தமல்லியோட ஃப்ளேவர் தான். அதை விட டபுளாக கொடுக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் இது கொத்தமல்லியோட. அதுக்கப்புறம் பாருங்கள், இது வீட்டிலே இருக்க எங்களோட புதினா. ஸோ இது வந்து குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது, கொஞ்சம் கூட நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த பிரியாணி வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ குக்கர் வச்சாச்சு. அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 1 teaspoon பாருங்கள் நான் எடுத்துருக்கிறது என்னென்னா, 1 tablespoon வந்து நெய்யும், அதே மாதிரி 1 tablespoon எண்ணெயும் எடுத்திருக்கேன். ஈக்குவலாக எடுத்திருக்கேன். நம்ம வந்து எண்ணெய் மட்டும் சேர்க்கும்போது பிரியாணி வந்து நல்லாயிருக்கும், ஆனால் வந்து இந்த நெய் சேர்க்கும்போது ஒரு ஃப்ளேவர் தனியாக அது கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து நெய்யும் சேர்த்துருக்கேன், எண்ணெயும் சேர்த்துருக்கேன், ஈக்குவல் குவான்டிட்டியில் சேர்த்துருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுடலாம். இது நல்லா வெடித்த பிறகு நம்ம மீதி இருக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பச்சை மிளகாய், வெங்காயம், அப்புறம் வந்து இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து எப்பவுமே கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இது பாருங்க, உப்பு போட்டாச்சு, இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் மட்டும் போட்டுட்டு அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மிளகாத்தூளை பச்சை வாசம் போன பிறகு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அது பாருங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாச்சு. இது வந்து நான் பிரியாணிக்கு தேவையானதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டையுமே எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி தக்காளி பாருங்கள் நல்லா குக் ஆயிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, இந்த இலை ஐட்டம்ஸ் போட்டுக்கலாம். அதாவது கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் போட்டுக்கலாம். குவான்டிட்டி எனக்கு வந்து ரொம்ப கம்மி, ஆனால் நல்லா வந்தது டேஸ்ட்டு. கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நல்லா வந்தது டேஸ்ட்டு இந்த பிரியாணி. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் மிளகாத்தூள் போட்டனால இப்போ சேர்க்கல, அதுக்கப்புறம் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து நம்ம கரம் மசாலா பவுடரும் சேர்த்துக்கலாம். இந்த குவான்டிட்டி ஒன்றுமே நான் சொல்லலை, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க.
இந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆஃப் அன் ஹவர் ஊற வச்ச நம்மளோட ப்ரானையும் எடுத்து இது கூட போட்டுக்கலாம். இந்த ப்ரான் போட்டு அது இது கூட சேர்ந்த போது அந்த ப்ரானோட ஃப்ளேவர் நல்லா வந்தது, சூப்பராக இருந்தது. அந்த ஒரு ஃப்ளேவர் வாசம் நல்லா இருந்தது. இது பாருங்க, இது கூட எல்லாமே நல்லா சேர்ந்துடுச்சு. இந்த டைம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். எப்படின்னா, ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. நீங்கள் எந்த கப்பில் அரிசி நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் நீங்கள் 1.5 கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ நான் வந்து 2 கப் அரிசி எடுத்தனால 3 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். 3 கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதிச்ச பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அரிசியை போட்டுக்கலாம். அரிசி வந்து 1/2 ஹவர் ஊற வச்ச அரிசி. ஸோ அதையும் போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இப்போ நீங்கள் வந்து உப்பு காரம் போட்டுக்கோங்க. தேவைன்னா மட்டும் பார்த்துட்டு உப்பு காரம் எது கம்மியோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அரிசியும் இந்த தண்ணியும் எல்லாம் அந்த மாதிரி கொதித்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா, லாஸ்ட்டு கொஞ்சம் நெய் கூட விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம 1 விசில் ஃபுல் ஃப்ளேமில் நம்ம எடுக்க போகிறோம். அதாவது இந்த பாருங்கள், கொதி வந்துச்சு, நம்ம நெய் போட்டாச்சு, குக்கர் மூடி போட்டாச்சு, ஃபுல் ஃப்ளேமில் நம்ம 1 விசில் போட்டு எடுத்தோம்னா நம்மளோட ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு ஒரு அரிசி ஒட்டாமல் நல்லா உதிரு உதிரா சூப்பராக இருக்கும். இனி வந்து நம்ம சர்விங் பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். நம்மளோட ஷ்ரிம்ப் பிரியாணி இல்லைனா இறால் பிரியாணி இல்லைனா ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கூட நம்ம வந்து ரைத்தா, அதாவது தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி என்னெல்லாம் சொல்லிக்கலாம், அது வச்சு முட்டையும் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.